ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கனி. நம்ம இந்த வீடியோவில் 2019 மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குண்டான நடப்பு நிலவரம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ சொல்ல போகலாம். 6 பந்துகளில் 6 சிக்ஸர்கள் என்ற யுவராஜ் சிங் சாதனையை முறியடிக்கும் வகையில் மும்பையைச் சேர்ந்த மகரந்த் பட்டேல் 7 பந்துகளில் 7 சிக்ஸர்கள் அடித்து புதிய சாதனை படைத்துள்ளார். தொடர் எஃப் பிரிவு டைம்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடர். இடம் சச்சின் டெண்டுல்கர் ஜிம்கானா மைதானம், மும்பை. 6 பந்துகளில் 6 சிக்ஸர்கள் என்ற யுவராஜ் சிங் சாதனையை முறியடிக்கும் வகையில் மும்பையைச் சேர்ந்த மகரந்த் பட்டேல் என்பவர் 7 பந்துகளில் 7 சிக்ஸர்கள் அடித்து புதிய சாதனையை படைத்துள்ளார். தொடர் எஃப் பிரிவு டைம்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடர். இடம் சச்சின் டெண்டுல்கர் ஜிம்கானா மைதானம், மும்பை. ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவுவதை பொதுமக்கள் பார்க்க தனி அரங்கை இஸ்ரோ ஏற்பாடு செய்துள்ளது. இது குறித்து இஸ்ரோ செய்தி தொடர்பாளர் கூறியதாவது, 5000 பேர் அமரும் வகையில் இந்த அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. ராக்கெட் ஏவப்படுவதை நேரடியாக பார்க்க இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுவர். புகைப்படத்துடன் கூடிய அரசின் அடையாள அட்டை சமர்ப்பிக்க வேண்டும். குறைந்தபட்சம் 10 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். இந்தியர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவுவதை பொதுமக்கள் பார்க்க தனி அரங்கை இஸ்ரோ ஏற்பாடு செய்துள்ளது. இது குறித்து இஸ்ரோ செய்தி தொடர்பாளர் கூறியதாவது, 5000 பேர் அமரும் வகையில் இந்த அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. ராக்கெட் ஏவப்படுவதை நேரடியாக பார்க்க இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுவர். புகைப்படத்துடன் கூடிய அரசின் அடையாள அட்டை சமர்ப்பிக்க வேண்டும். குறைந்தபட்சம் 10 வயது நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். இந்தியர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி தொடரில் தென்கொரிய அணி தங்கப்பதக்கத்துடன் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி தொடரில் தென்கொரிய அணி தங்கப்பதக்கத்துடன் சாம்பியன் பட்டம் வென்றது. இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்காய் உலகின் முதலாவது 5G சேவை பெற்ற மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஏஷாட் ஏவுகணை தாக்கி அளித்த செயற்கைக்கோளின் பாகங்கள் விண்வெளியில் மிதக்கின்றன என்றும் இவற்றால் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பாதிப்பில்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மிசோரம் மாநிலத்தில் இருக்கும் ஒரே ஒரு மக்களவைத் தொகுதியில் முதல் முறையாக பெண் ஒருவர் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அவர் யார்? லலித்லா மௌனி, வயது 63. மிசோரம் மாநிலத்தில் இருக்கும் ஒரே ஒரு மக்களவைத் தொகுதியில் முதல் முறையாக பெண் ஒருவர் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அவர் யார்? லலித்லா மௌனி, 63 வயது. மிசோரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் முதல் பெண் என்ற பெருமையும் இவர் பெற்றுள்ளார். மிசோரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய முதல் பெண் அப்படிங்கிற பெருமை பெற்றவங்க வந்து லலித்லா மௌனி அப்படிங்கிறவங்க. பிரெய்லி முறை வாக்குச்சீட்டு. மேகாலயாவில் மக்களவை தேர்தலில் பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு வாக்களிக்கும் வகையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது பிரெய்லி முறை வாக்குச்சீட்டுகள் ஒட்டப்பட்டுள்ளன என மேகாலய தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் மக்களவைத் தேர்தலில் பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு வாக்களிக்கும் வகையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது பிரெய்லி முறை வாக்குச்சீட்டுகள் ஒட்டப்பட்டுள்ளன என மேகாலய தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பீரங்கி ரக துப்பாக்கியான தனுஷ் ஆர்டிலரி ஹவிட்சர் தனுஷ் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டது. ஐரோப்பிய பாராளுமன்றத்தால் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்குகள் மீது தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் உள்ள தன்பாத் பகுதி இந்தியாவில் அதிக 4G கிடைக்கும்
அதாவது 95.3% இடமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் உள்ள தன்பாத் பகுதி இந்தியாவில் அதிக 4G கிடைக்கும் இடமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சதவிகிதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 95.3%. இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா தன்பாத் 95.3%, செகண்ட் வந்து ராஞ்சி இருக்குது 95%, டெல்லி வந்து பார்த்தோம்னா 89.8%, மும்பை வந்து 89.9%, ஸ்ரீநகர் வந்து 94.9%. நெக்ஸ்ட்டு இரண்டாம் இடம் வந்து ராஞ்சி, சரிங்களா. செகண்டு அதுக்கடுத்த கண்டஸ் போகலாம். பிஎஸ்எல்வி C-45 ராக்கெட் April 1 காலை 9:30 விண்ணில் செலுத்தப்படுகிறது. இந்த ராக்கெட் முதன்முறையாக வெவ்வேறு புவிவெட்ட பாதையில் செயற்கைக்கோளை நிலைநிறுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட்டில் மின்னணு நுண்ணெறிவு செயற்கைக்கோளான எமிசாட் உடன் மற்ற 28 செயற்கைக்கோள்களும் செலுத்தப்பட உள்ளன. இந்திய ரேடார் நெட்வொர்க்கை கண்காணிப்பதற்காக 436 கிலோ எடை கொண்ட எமிசாட் செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டுள்ளது. மின்காந்த நிறமாலை அளவீடு செய்வதற்காக பயன்படுகிறது. பிஎஸ்எல்வி C-45 ராக்கெட் April 1 காலை 9:30 விண்ணில் செலுத்தப்படுகிறது. இந்த ராக்கெட் முதன்முறையாக வெவ்வேறு புவிவட்ட பாதையில் செயற்கைக்கோளை நிலைநிறுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட்டில் மின்னணு நுண்ணறிவு செயற்கைக்கோளான எமிசாட் உடன் மற்ற 28 செயற்கைக்கோள்களும் செலுத்தப்பட உள்ளன. இந்திய ரேடார் நெட்வொர்க்கை கண்காணிப்பதற்காக 436 கிலோ எடை கொண்ட எமிசாட் செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டுள்ளது. மின்காந்த நிறமாலை அளவீடு செய்வதற்காக இது பயன்படுகிறது. ஸ்லோவாகியா நாட்டின் முதல் பெண் அதிபர் யார்? சுஜானா கெப்டுவா. தைவான் நாட்டில் நடைபெற்ற ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டிகளின் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் மனுபாக்கர் தங்கம் வென்றுள்ளார். 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வளரிவன் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். வேலூர் விஐடியில் மூலப்பொருள் உற்பத்தி உருவ மாதிரி குறித்த 3 சர்வதேச மாநாடு நடைபெற்றது. சூரிய சக்தி திட்டங்களை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு நிறுவனங்களான ஹெயில் மற்றும் பெல் இடையே ஒப்பந்தம் ஆகியுள்ளது. தைவானில் நடைபெற்று வரும் ஆசிய ஏர்கன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் 13 வீராங்கனை ஈசா சிங் மற்றும் சரபோஜ் சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். பத்து மீட்டர் ரைபிள் கலப்பு அணி ஜூனியர் பிரிவு இறுதியில் ஸ்ரேயா அகர்வால் மற்றும் யஸ்வர்தன் 497.3 குவித்து தங்கப்பதக்கம் வென்றனர். பெனின் குடியரசு நாட்டிற்கான இந்திய தூதராக அபய் தாகூர் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆசியாவில் மிகப்பெரிய மின் சேமிப்பு நிலையம் டெஸ்லா நிறுவனத்தால் ஜப்பானில் ஒசாக்கா ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அது வந்து பார்த்தோம்னா 7 மெகாவாட் ஹவர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் 4வது மிகப்பெரிய மின் சேமிப்பு நிலையம் இதுவாகும். இதுதான் வந்துட்டு ஆசிய பசிபிக் பிராந்தியத்திலேயே 4வது மிகப்பெரிய மின் சேமிப்பு நிலையம் அப்படிங்கிறாங்க. பியபோடி வாழ்க்கை சாதனை விருது EGOT எம்மி கிராமி ஆஸ்கார் அண்டு டோனி எனப்படும் ஆகிய 4 விருதுகளை பெற்ற ரீட்டா மோரோனோ அவர்களுக்கு வழங்கப்பட்டது. தமிழ் புத்தாண்டு முதல் ரயில் பயணச்சீட்டில் தமிழ் மொழி அச்சடிக்கப்படும் என ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்த எம்மி மேலவாச அந்த எம்மி கிராமி ஆஸ்கார் மற்றும் டோனி ஆகிய 4 விருதில் வந்து ரீட்டா மோரோனா அவர்களுக்கு வந்து தந்திருக்காங்க, சரிங்களா. இவங்களுக்கு ரீட்டா மோரோனா
நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.